ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பெசரட்டு தோசை, இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கறி லீஃப், ஜிஞ்சர், ஆனியன், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் பச்சை பயிரை வந்து ஒரு 4 to 5 மணிக்கூர் நல்லா சோக் பண்ணி வச்சது. அதில் 1 டீஸ்பூன் பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம். கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஜிஞ்சர், அப்புறம் க்ரீன் சில்லி, அப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஆனியன், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு, நம்ம தோசை மாவுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி இருக்குமோ அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பேட்டரை. இந்த தோசையை நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் 2 டைமும் எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ நம்ம ஒரு தோசை தவாவில் ஊற்றிக்கலாம். தோசையை நல்லா விரித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஆயில் இல்லைனா கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலோட கீ ஆட் பண்ணுறது நல்லது. கீ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் கீ. எல்லா சைட்லேயும் நல்லா கீயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தோசையில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இதில் நம்ம பச்சை பயிர் ஆட் பண்ணியிருக்கோம். பச்சை பயிரில் வந்து 100 கிராம் பச்சை பயிரில் வந்து 24 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. அண்ட் இது நிறையா ஃபைபர் இருக்குது அண்ட் கலோரிஸும் ரொம்ப கம்மி. இதை நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் டைமில் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும், கார்ப்ஸ் கம்மியாகும். ஸோ வெயிட் லாஸ் நல்லா ஈஸியாக ஆகும். இப்போ நம்மளோட பெசரட்டு தோசை ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி.